உண்மையான திறன்களின் வெளிப்பாடே உண்மையான கல்வியாகும். இது மகாத்மா காந்தி கூறியது. இலங்கையின் கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து வழங்கும் குருகுலம் நிகழ்ச்சியோடு இன்றும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தரம் 7 மாணவர்களுக்கான புவியியல் பாடத்தினூடாக இன்று எமது சந்திப்பு ஆரம்பமாயிருக்கிறது. முதலாம் தவணைக்கான பாடமான நாம் வாழும் புவிக்கோளம் தொடர்பான பல்வேறு விடயங்களை இந்த குருகுலம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்றைய பாடப்பரப்பிலும் நாம் வாழும் புவிக்கோளம் தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் கலந்துரையாட தயாராகவும் இருக்கின்றோம். பாடத்தின் தேர்ச்சி மட்டம், கற்றற் பேர்கள் தொடர்பாக எமது அவதானத்தினை செலுத்திவிட்டு இன்றைய பாடப்பரப்பினுள் நாங்கள் நுழையலாம். நாம் வாழும் புவிக்கோளம் என்ற பாடத்தின் தேர்ச்சியானது பௌதீக மற்றும் மானிட தரை தோற்றத்தை விளங்கிக் கொள்ளவும், பகுப்பாய்வு செய்யவும், பொருள் விளக்கம் செய்யவும் முழுமையான அணுகுமுறையை பயன்படுத்துவார் என்பதாக பாடத்தின் தேர்ச்சி அமைந்திருக்கிறது. தேர்ச்சி மட்டமானது நாம் வாழும் புவிக்கோளம் தொடர்பாக அடிப்படை தகவல்களை முன்வைப்பார் என்பதாக பாடத்தின் தேர்ச்சி மட்டம் அமைந்திருக்கிறது. தேர்ச்சியினூடாக இயற்கையான மானிட தரை தோற்ற மற்றும் பௌதிக இயல்புகளை பகுப்பாய்வு செய்து அதனை பொருள் விளக்கம் செய்வதாக அமைந்திருக்கின்றது பாடத்தின் தேர்ச்சி. தேர்ச்சி மட்டமானது மாணவர்களே, நாம் வாழும் புவிக்கோளம் தொடர்பான பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்தறிந்து அது தொடர்பான தகவல்களை திரட்டுவதும் பாடத்தின் தேர்ச்சி மட்டமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய பாடப்பரப்பின் கற்றற்பேறுகளாக கண்டங்களையும் சமுத்திரங்களையும் தேசப்படத்தில் அடையாளம் கண்டு பொருள் விளக்கம் செய்வார். கண்டங்களையும் சமுத்திரங்களையும் தேசப்படத்தில் அடையாளம் கண்டு பொருள் விளக்கம் செய்வார். கண்டங்களையும் சமுத்திரங்களையும் தேசப்படத்தில் குறித்து பெயரிடுவார். கண்டங்களையும் சமுத்திரங்களையும் தேசப்படத்தில் குறித்து பெயரிடுவார். அரசியல் ரீதியாக நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளமையை தேசப்படத்தின் மூலம் விளக்குவார். அரசியல் ரீதியாக நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளமையை தேசப்படத்தின் மூலம் விளக்குவார். ஆசியா கண்டத்தில் இலங்கையின் அமைவிடத்தை தேசப்படம் மூலம் விளக்குவார். ஆசியா கண்டத்தில் இலங்கையின் அமைவிடத்தை தேசப்படம் மூலம் விளக்குவார். இவை கற்றற்பேறுகளாக அமைந்திருக்கிறது. இதில் கண்டங்களையும் சமுத்திரங்களையும் நாம் தேசப்படத்தில் இனம் காண்பதும், நாம் இனம் கண்ட கண்டங்களையும் சமுத்திரங்களையும் தேசப்படத்தில் குறித்து பெயரிடுவதுமாக கற்றற்பேறுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அரசியல் ரீதியாக நாடுகள் தேசப்படத்தில் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன என்பவை பற்றியும், ஆசியா கண்டத்தின் இலங்கையின் அமைவிடம் எவ்வாறு இருக்கின்றது, ஆசியா கண்டத்தின் தனித்துவமான அம்சங்கள் என்ன என்ன என்ற போன்ற விளக்கங்களையும் இந்த பாடத்தின் கற்றற்பேறுகள் உள்ளடக்கி இருக்கின்றன. இதில் இதுவரை நாங்கள் கற்ற புவிக்கோளம் தொடர்பான ஒரு சில விடயங்களை மீண்டும் ஒரு தடவை மீட்டி பார்த்துவிட்டு இன்றைய பாடப்பரப்பினுள் நாங்கள் செல்லவிருக்கிறோம். புவியின் சிறப்புகள் பற்றி பல்வேறு விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் மாணவர்களே. குறிப்பாக புவியானது இயற்கையின் ஒரு அற்புதமான கொடையாகும். மேலும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நீர் கொண்ட ஒரே கோளாக புவிதான் காணப்படுகிறது. மேலும் புவியானது மிகவும் அழகான ஒரு கோள். நீலக்கோள் என்ற பெயர் கொண்ட ஒரு கோளாகவும் புவி காணப்படுகிறது. உயிரினங்களுக்கு சாதகமான சூழல் காணப்படுகின்ற ஒரே ஒரு கோளாகவும் புவி காணப்படுகிறது. மேலும் ஈர்ப்பு சக்தியினை தன்னகத்தை கொண்ட ஒரு கோளாகவும் புவிதான் காணப்படுகிறது. வளிமண்டலம் காணப்படும் ஒரே ஒரு கோளாகவும் புவி காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் புவியின் சிறப்பியல்புகளாக இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். இதிலும் குறிப்பாக நீர் கொண்ட கோள் என்ற ரீதியில் நீர் என்பது நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். நீரானது எமது அத்தியாவசிய தேவைகள் அனைத்திற்கும் உதவும் ஒரு மூலப்பொருளாகவும் காணப்படுகிறது. இந்த நீர் காணப்படும் ஒரே ஒரு கோளாக புவிதான் காணப்படுகின்றது. இந்த நீர் காணப்படும் அம்சமானது புவியில் உயிரினங்கள் வாழ்வதற்கான தகுந்த சூழலை உருவாக்கியிருக்கிறது. மேலும் புவியில் காணப்படும் வளிமண்டலம் சுவாசத்திற்கு உயிரினங்களின் நிலைத்திருப்பிற்கு இந்த வளிமண்டலம் பேருதவியாக அமைந்திருக்கிறது. நீலக்கோள் என்ற ஒரு பெயரும் புவிக்கு காணப்படுகின்றது. புவியில் 1/3 பகுதி நீரால் நிரப்பப்பட்டதால் காணப்படுவதாலேயே புவி நீலக்கோள் என்ற பெயரும் காணப்படுகிறது. ஞாயிற்று தொகுதி
ஞாயிற்று தொகுதியில் புவியின் அமைவு எவ்வாறு இருக்கின்றது, புவி எந்த இடத்தில் அமைந்திருக்கின்றது போன்ற விடயங்களையும் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஞாயிற்று தொகுதியில் சூரியன் உட்பட்ட 8 கோள்களை கொண்ட அந்த தொகுதியை தான் நாங்கள் ஞாயிற்று தொகுதி என்று குறிப்பிடுகிறோம். இதில் புதன், வெள்ளி இதனை தொடர்ந்துதான் புவி அமைந்திருக்கின்றது. ஞாயிறிலிருந்து, அதாவது சூரியனிலிருந்து, 3வது இடத்தில் புவி அமைந்திருக்கின்றது. புவியினை தொடர்ந்து செவ்வாய், வியாழன், சனி மற்றும் யுரேனஸ், நெப்டியூன் போன்ற கோள்களும் இந்த ஞாயிற்று தொகுதியில் அமைந்திருக்கின்றன. இதில் புவியானது மனித வாழ்க்கைக்கு, உயிர்களின் நிலைத்தீர்ப்பிற்கு உதவும் வகையில் பொருத்தமான ஒரு இடத்தில் இந்த ஞாயிற்று தொகுதியில் அமைந்திருக்கிறது. ஈர்ப்பு சக்தியினை கொண்ட ஒரு கோளாகவும் புவி காணப்படுகின்றது. புவிக்கென்று ஒரு ஒழுக்கம் காணப்படுகின்றது. அந்த ஒழுக்கில் புவி தன்னை தானே சுழன்று கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது. இது புவி சுழற்சி மற்றும் புவி சுற்றுகை என்ற ரீதியில் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். மேலும் புவியானது கோள வடிவமானது. புவி கோள வடிவம் என்பதற்கான பல சான்றுகளை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். குறிப்பாக விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு படங்களில் புவி கோள வடிவமாக தெரிவதும், சந்திரனிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் புவி கோள வடிவமாக தெரிவதும், கரையோரத்திலிருந்து அவதானிக்கும் பொழுது கப்பல் ஒன்றின் பயணப்பாதையானது, கப்பல் ஒன்று எமது கண்ணுக்கு புலப்படும் அந்த விதமானது, படிப்படியாக கப்பல் மறைவதும், படிப்படியாக கரையோரத்தை நோக்கி வரும் கப்பல் நமக்கு தென்படுவதும் புவி கோள வடிவம் என்பதனை நமக்கு மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. கிரகணத்தின் போது புவியின் நிழல் கோள வடிவமாக தெரிவதும், நாடுகாண் பயணங்களின் போது மகளன் என்பவர் புவியினை சுற்றி வந்து புவியானது கோள வடிவம் என்று நிரூபித்தமையும், புவியானது கோள வடிவம் என்பதற்கான பல்வேறு சான்றுகளாக உள்ளடங்கி இருக்கின்றன. எவ்வாறெனினும் புவியானது கணித ரீதியாக கோள வடிவம் அல்ல என்ற ஒரு கருத்தினையும் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, கோளம் என்பது அதன் முனைவு அளவு திட்டத்திலும் சுற்றளவிலும் ஒரே அளவினதாக காணப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் புவியானது அதன் முனைவு விட்டத்திலும் சுற்றளவிலும் சற்று மாறுபட்டிருப்பதே புவியானது கணித ரீதியில் கோள வடிவம் அல்ல என்ற கருத்தினையும் தெளிவாக இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையில் புவியின் மேற்பரப்பில் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் பல்வேறு கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன. இந்த கோடுகள் அனைத்துமே கற்பனை கோடுகளாக காணப்படுகின்றன. இவ்வாறு புவியின் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகளை நாங்கள் அகலாங்குகள் அல்லது அகலக்கோடுகள் என்ற ரீதியில் கவனம் செலுத்தியிருக்கின்றோம். அதிலும் புவியின் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரையப்பட்டுள்ள பல்வேறு கற்பனை கோடுகள், இவற்றினை நாங்கள் நெடுங்கோடுகள் அல்லது நெட்டாங்குகள் என்ற ரீதியிலும் நாங்கள் கற்றிருக்கிறோம். இதிலும் அகலாங்குகள், அகலக்கோடுகள் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது புவியின் மத்திய பகுதியில் சைபர் பாகையில் முக்கியமான ஒரு அகலாங்கு வரையப்பட்டுள்ளது. அதுவும் ஒரு கற்பனை கோடு, அது மத்திய கோடு என்று நாங்கள் பெயரிட்டிருந்தோம். இந்த மத்திய கோடு வரையப்பட்டதும் கோள வடிவமான புவியானது 2 அரை கோளங்களாக பிரிந்தது. ஒன்று மத்திய கோட்டிற்கு வடக்கே வடவரை கோளம் எனவும், மத்திய கோட்டிற்கு தெற்கே தென்னரை கோளம் எனவும் 2 அரை கோளங்களாக புவி பிரிந்தது. அவ்வாறு வட அரை கோளத்தில் 90 பாகை வரையிலும் பல்வேறு அகலக்கோடுகளும், தென்னரை கோளத்தில் 90 பாகை வரையிலும் பல்வேறு அகலக்கோடுகளும் வரையப்பட்டிருக்கின்றன. இவை யாவுமே கற்பனை கோடுகள் என்பது முக்கியமானது. இதில் வட அரை கோளத்தில் குறிப்பாக நாங்கள் சுட்டிக்காட்டிய 23 அரை பாகையில் கடகக்கோடு எனும் ஒரு முக்கியமான அகலாங்கு வரையப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வட அரை கோளத்தில் 66 அரை பாகையில் ஆர்டிக் வட்டம் என்ற ஒரு முக்கியமான அகலாங்கும் காணப்படுகிறது. அதேபோல் மத்திய கோட்டுக்கு தெற்கில், அதாவது தென்னரை கோளத்தில் 23 அரை பாகையில் மகரக்கோடு என்ற ஒரு முக்கியமான அகலாங்கு வரையப்பட்டுள்ளது. அதேபோல் மத்திய கோளத்திற்கு தெற்கில், மத்திய கோட்டிற்கு தெற்கில் 66 பாகையில் அந்தாட்டிக் வட்டம் என்ற முக்கியமான அகலாங்கு வரையப்பட்டுள்ளது. மேலும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரையப்பட்டுள்ள நெடுங்கோடுகளில், நெட்டாங்குகளில் சைவர் பாகையில் வரையப்பட்டுள்ள நெட்டாங்குக்கு நாங்கள் கிரீன் வீச்சு கோடு என்ற பெயரினை வழங்கியிருக்கின்றோம். இந்த கிரீன் வீச்சு கோடானது பிரித்தானியாவின் கிரீன் வீச் நகரத்தினை ஊடறுத்து வரையப்பட்டிருப்பதால் அதற்கு கிரீன் வீச் கோடு என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இந்த கிரீன் வீச் கோடானது சைவர் பாகையில் வரையப்பட்டுள்ளது. அவ்வாறு சைவர் பாகையில் வரையப்பட்டுள்ள கிரீன் வீச் கோட்டிற்கு கிழக்கு பகுதியில் கிழக்கு நெடுங்கோடுகள் என்றும், சைவர் பாகையில் உள்ள கிரீன் வீச் கோட்டிற்கு மேற்கு பகுதியில் மேற்கு நெடுங்கோடுகள் என்றும் நாங்கள் பெயரிட்டிருக்கிறோம். அதிலும்
இந்த கிழக்கு நெடுங்கோடுகளும் மேற்கு நெடுங்கோடுகளும் சந்தித்து கொள்ளும் அந்த 360 பாகையை கொண்ட அந்த நெடுங்கோட்டிற்கு நாங்கள் சர்வதேச திகதிக்கோடு என்ற பெயரினையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம், கற்றிருக்கின்றோம். இவ்வாறு புவியின் மேற்பரப்பில் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் பல்வேறு கற்பனை கோடுகள் வரையப்பட்டுள்ளன. அவை அகலக்கோடுகள் மற்றும் நெடுங்கோடுகள் என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த பாடப்பரப்பில் கற்றிருக்கிறோம். இன்றைய பாடப்பரப்பிற்குள் நுழையலாம். கண்டங்கள். கண்டங்கள் எனப்படுவது யாது? கண்டங்கள் எனும்போது புவியில், குறிப்பாக உலகத்தில் காணப்படும் மிகவும் விசாலமான நிலப்பரப்புகளை நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். விசாலம் எனப்படும் போது அது மிக பெரியதான நிலப்பரப்புகளாக கருதப்படுகின்றன. மிக பெரியதான விசாலமான நிலப்பரப்புகளை நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிடுகிறோம். மேலும் நீரினால் சூழப்பட்ட பரந்த நிலப்பரப்புகள், சுற்றிலுமாக நீரினால் சூழப்பட்ட பரந்த நிலப்பரப்புகள், மிக பெரிய நிலப்பரப்புகள், விசாலமான நிலப்பரப்புகள், இவற்றினை தான் நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிடுகிறோம். மாணவர்களாகிய நீங்கள் உலகப்படத்தினை அவதானிக்கும் போது இதில் இரண்டு விடயங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். உலகப்படத்தில் ஒன்று நிலப்பரப்புகள், இன்னொன்று நீர்ப்பரப்புகள். இதில் விசாலமான அந்த நிலப்பரப்புகளைத்தான் நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறான கண்டங்கள் மாணவர்களை புவியில் 7 வகையாக அமைந்திருக்கின்றன. 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. 7 கண்டங்கள் எனும்போது அவை அமைந்திருக்கும் நிலப்பரப்பின் திணிவிற்கு ஏற்ப மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்ற அளவு திட்டத்தின் அடிப்படையில் கண்டங்கள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஆசியா என்ற ஒரு கண்டம். இந்த ஆசியா கண்டமானது 43.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை திணிவினை கொண்டது. மேலும் ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம் எனப்படுவது 30.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்ட ஒரு நிலப்பரப்பு. அடுத்ததாக வட அமெரிக்கா கண்டம். வட அமெரிக்கா கண்டம் எனப்படுவது 25.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டது. மேலும் தென் அமெரிக்கா எனும் ஒரு கண்டம். தென் அமெரிக்கா கண்டமானது 17.8 சதுர மில்லியன் சதுர கிலோமீட்டர்களை கொண்டது. அடுத்ததாக அந்தார்டிகா கண்டம். 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்ட ஒரு நிலப்பரப்பு. மேலும் ஐரோப்பா கண்டம் 10.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டது. அடுத்ததாக ஆஸ்திரேலியா கண்டம் 8.9 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டது. இந்த பரப்பளவின் அடிப்படையில் கண்டங்கள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த பரப்பளவின் அடிப்படையில் மிக பெரிய கண்டமாக ஆசியா கண்டமும், மிகச் சிறிய கண்டமாக ஆஸ்திரேலியா கண்டமும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உலகின் மிக பெரிய விசாலமான சுற்றிலும் நீர்ப்பரப்புகள் நிறைந்த நிலப்பரப்புகளைத்தான் நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு கண்டங்கள் எனப்படும் போது உலகின் மிக விசாலமான நிலப்பரப்புகள் என்று நாங்கள் இவற்றினை குறிப்பிடுகின்றோம். இந்த விசாலமான நிலப்பரப்புகளில் பல்வேறு இயற்கையான அம்சங்களும் கூட உள்ளடங்கி இருக்கின்றன. மேட்டு நிலங்கள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், ஆறுகள், இவ்வாறு பல இயற்கையான பௌதீக அம்சங்கள் நிறைந்த உலகின் விசாலமான நிலப்பரப்புகளை தான் நாங்கள் உலகின் கண்டங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இவ்வாறான கண்டங்கள் 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், வட அமெரிக்கா கண்டம் மற்றும் தென் அமெரிக்கா கண்டம், அந்தார்டிகா கண்டம், ஐரோப்பா கண்டம் மற்றும் ஆஸ்திரேலியா கண்டம். உலகப்படத்தில் இவற்றை நாங்கள் அவதானிக்கும் பொழுது இந்த ஒரு உலகப்படத்தில் நீல நிறத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயங்கள் அனைத்தும் நீர்ப்பரப்புகளாக காணப்படுகின்றன. மேலும் ஏனைய பிரதேசங்கள் அனைத்துமே விசாலமான நிலப்பரப்புகளாக புவியில் அமைந்திருக்கக்கூடிய கண்டங்களாக காணப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, இந்த படத்தில் நாங்கள் அவதானிக்கும் பொழுது புவியின் விசாலமான நிலப்பரப்புகளாக காணப்படும் இந்த நிலப்பரப்புகள் அனைத்தும் கண்டங்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இதில் வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் மற்றும் ஆஸ்திரேலியா கண்டம்
அந்தாட்டிகா கண்டம் என்ற வகையில் 7 கண்டங்கள் புவியில் காணப்படுகின்றன. இதில் வட அமெரிக்கா கண்டம் எனும் பொழுது வட அமெரிக்கா கண்டம் இந்த பகுதியில் காணப்படுகின்றது. இந்த வட அமெரிக்கா கண்டத்தினுள்ளும் பல்வேறு இயற்கையினை சார்ந்த பல்வேறு அம்சங்கள் உள்ளடங்கி காணப்படுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு கண்டங்களிலும் பௌதிக அம்சங்கள் பலவாறு அமைந்திருக்கின்றன. முதலில் இந்த படத்தில் நாங்கள் கண்டங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, ஒவ்வொரு கண்டங்களுக்கும் உரிய பிரதேசங்களை நாங்கள் வரையறுத்து பார்க்கலாம். வட அமெரிக்கா கண்டம் எனும்போது வட அமெரிக்கா கண்டமானது இந்த பகுதியிலிருந்து இவ்வாறான பிரதேசத்தினை, இவ்வாறான ஒரு பெரும் நிலப்பரப்பினை உள்ளடங்கிய பிரதேசமாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஒன்று என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக தென் அமெரிக்கா கண்டமானது இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஐரோப்பா கண்டமானது இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இதுதான் ஐரோப்பா கண்டம். அதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்கா கண்டம். அடுத்ததாக ஆசியா கண்டம். அடுத்ததாக ஆஸ்திரேலியா கண்டம். அடுத்ததாக அந்தாட்டிகா கண்டம். மீண்டும் ஒரு தடவை இவ்வாறு நாங்கள் இலக்கங்களில் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கண்டங்களை நாங்கள் பார்ப்போமானால், இலக்கம் ஒன்றில் அமைந்திருக்கக்கூடியது வட அமெரிக்கா கண்டம். இலக்கம் இரண்டில் அமைந்திருக்கக்கூடியது தென் அமெரிக்கா கண்டம். இலக்கம் மூன்றில் அமைந்திருக்கக்கூடியது ஐரோப்பா கண்டம். இலக்கம் நான்கில் அமைந்திருக்கக்கூடியது ஆப்பிரிக்கா கண்டம். இலக்கம் ஐந்தில் ஆசியா கண்டம். இலக்கம் ஆறில் ஆஸ்திரேலியா கண்டம். இலக்கம் ஏழில் அந்தாட்டிகா கண்டம். இவ்வாறு புவியின் மிகவும் விசாலமான நிலப்பரப்புகளாக நாங்கள் கண்டங்களை குறிப்பிடுகின்றோம். இதிலும் வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் மற்றும் அந்தாட்டிகா கண்டம் என்ற ரீதியில் நாங்கள் இவற்றினை பார்க்கிறோம். மாணவர்களே, இதில் ஒரு முக்கியமான விடயமாக நாம் அவதானிக்க வேண்டியது, இதில் ஐரோப்பா கண்டமும் ஆசியா கண்டமும் ஒரே நிலத்திணிவில் அமைந்திருக்கக்கூடிய கண்டங்களாக காணப்படுகின்றன. இவை இரண்டையும் இணைத்த இந்த நிலப்பரப்பினை நாங்கள் யூரேசியா கண்டம் என்று நாங்கள் குறிப்பிடுவது உண்டு. யூரேசியா கண்டம் எனப்படுவது இந்த ஐரோப்பா கண்டத்தினையும் ஆசியா கண்டத்தினையும் உள்ளடக்கிய இந்த நிலப்பகுதியினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு இந்த ஐரோப்பா கண்டமும் ஆசியா கண்டமும் ஒரே நிலப்பரப்பில் அமைந்திருந்தாலும், ஐரோப்பா கண்டத்தினையும் ஆசியா கண்டத்தினையும் பிரிக்கும் ஒரு மலைத்தொடர் காணப்படுகின்றது. இந்த மலைத்தொடர் தான் எல்லையாக காணப்படுகின்றது ஆசியா கண்டத்தினையும் ஐரோப்பா கண்டத்தினையும் பிரிப்பதற்கு. அந்த மலைத்தொடரானது இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. அந்த மலைத்தொடருக்கு பெயர்தான் யூரல் மலைத்தொடர். இந்த யூரல் மலைத்தொடரானது ஐரோப்பா கண்டத்தினையும் ஆசியா கண்டத்தினையும் பிரிக்கும் மிக முக்கியமான மலைத்தொடராக காணப்படுகின்றது. ஆனால் ஐரோப்பா கண்டமும் ஆசியா கண்டமும் ஒரே நிலத்திணிவில் அமைந்திருப்பதன் காரணமாக அதை நாங்கள் யூரேசியா கண்டம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. இவ்வாறு வட அமெரிக்கா கண்டம் எனும்போது வட அமெரிக்கா கண்டத்திலும் பல்வேறு இயற்கை சார்ந்த அம்சங்கள் காணப்படுகின்றன.
வட அமெரிக்கா கண்டத்தில் மாத்திரமல்ல, ஏனைய அனைத்து கண்டங்களிலும் இவை காணப்படுகின்றன. இந்த உலக படத்தினை நீங்கள் அவதானிக்கும் பொழுது பிரதானமான விசாலமான நிலப்பரப்புகளை நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். அதனோடு இணைந்த ஏனைய சிறிய சிறிய நிலப்பரப்புகளை கூட நாங்கள் கண்டங்களோடு இணைத்து தான் பார்க்கின்றோம். அவ்வாறு சிறிய சிறிய பகுதிகளாக காணப்படுபவை தீவுகள். தீவுகள் எனும்போது எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்பினையே நாங்கள் தீவுகள் என்று குறிப்பிடுவோம். எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்பினை நாங்கள் தீவுகள் என்று குறிப்பிடுவோம். ஒவ்வொரு கண்டங்களுக்கும் உரித்தான பல்வேறு தீவுகளும் இங்கே காணப்படுகின்றன. உதாரணமாக வட அமெரிக்கா கண்டத்தினை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வட அமெரிக்கா கண்டத்தில் பல்வேறு தீவுகளை இங்கே நாம் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அதிலும் மிக முக்கியமாக இந்த கிரீன்லாந்து எனப்படும் இந்த தீவினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த கிரீன்லாந்து எனப்படும் தீவானது உலகின் மிக பெரிய தீவாக காணப்படுகிறது. இந்த உலகின் மிக பெரிய தீவான இந்த கிரீன்லாந்து தீவானது வட அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு தீவாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல மாணவர்களே, இந்த பகுதியில் அதாவது வட அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் காணப்படக்கூடிய கரிபியன் தீவுகள், இந்த கரிபியன் தீவுகள் கூட வட அமெரிக்காவுக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. தீவுகள் எனப்படும் போது அவை எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்புகளாக அமைந்திருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து தீவு வட அமெரிக்காவை சார்ந்ததாக காணப்படுகிறது. மேலும் கியூபா தீவுகள், கரிபியன் தீவுகள் வட அமெரிக்காவுக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகிறது. இதில் வட அமெரிக்காவின் நாடுகளாக நாங்கள் பார்த்தோமானால் வட அமெரிக்கா கண்டத்தில் பல்வேறு நாடுகளும் காணப்படுகின்றன. அலாஸ்கா எனப்படும் ஒரு நாடு மற்றும் கனடா எனப்படும் ஒரு நாடு, அடுத்ததாக ஐக்கிய அமெரிக்கா எனப்படும் ஒரு நாடு, மேலும் மெக்சிகோ எனப்படும் ஒரு நாடு. இவ்வாறு ஒவ்வொரு கண்டத்திலும் பல்வேறு இயற்கை சார்ந்த அம்சங்களும் காணப்படுகின்றன. தீவுகள் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஐரோப்பா கண்டத்தின் அருகாமையில் ஐஸ்லாந்து எனப்படும் ஒரு தீவு. இந்த ஐஸ்லாந்து தீவானது ஐரோப்பா கண்டத்திற்கு சொந்தமான ஒரு தீவு. மேலும் ஐரோப்பா கண்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இரு தீவுகள், ஒன்று பிரித்தானியா தீவு, இன்னொன்று அயர்லாந்து தீவு. இது பிரித்தானியா, மற்றது அயர்லாந்து. இது ஐரோப்பா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்கா கண்டத்தினை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்தின் மடகஸ்கார் எனப்படும் தீவு, இந்த மடகஸ்கர் தீவானது எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பாக காணப்படுகிறது. இந்த மடகஸ்கர் தீவும் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சொந்தமான ஒரு தீவாக காணப்படுகிறது. மேலும் ஆசியா கண்டத்திற்குள் நாங்கள் பிரவேசிப்பமாக இருந்தால் ஆசியா கண்டம் நாம் வாழும் கண்டமாக காணப்படுகின்றது. எமது நாடான இலங்கை, இதோ காணப்படுகிறது இலங்கை. இலங்கை ஒரு முக்கிய தீவாக ஆசியா கண்டத்தில் காணப்படுகின்றது. மேலும் மாலைத்தீவு எனப்படும் தீவு கூட்டம், இவை அனைத்தும் ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளில் முக்கியமானதாக காணப்படுகின்றது. மேலும் ஆசியா கண்டத்தின் மேற்கு பகுதியில் நாங்கள் இனங்காணக்கூடிய, ஆசியா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் நாங்கள் இனங்காணக்கூடிய ஜப்பான் உலகின் பொருளாதாரத்தில் முக்கியம் வாய்ந்த ஒரு நாடாக இன்று காணப்படுகின்றது. இந்த ஜப்பான் தீவுகளும் ஆசியா கண்டத்திற்கு சொந்தமான மிக முக்கியமான தீவுகளாக காணப்படுகிறது. மேலும் சுமாத்ரா எனப்படும் ஒரு தீவு, மேலும் சுமாத்ரா எனப்படும் ஒரு தீவு, அதனைத் தொடர்ந்து ஜாவா எனப்படும் ஒரு தீவு, அடுத்ததாக போர்னியோ எனப்படும் இந்த ஒரு தீவு, இவை அனைத்தும் ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக கண்டமாகவும் ஒரு நாடாகவும் காணப்படுவதுதான் இந்த ஆஸ்திரேலியா கண்டம். அது ஒரு தனி கண்டமாகவும் காணப்படுகின்றது, ஒரு தனி நாடாகவும் காணப்படுகின்றது. இந்த ஆஸ்திரேலியா கண்டம் இங்கே காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு, ஆஸ்திரேலியா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு டஸ்மேனியா தீவு. தஸ்மேனியா தீவு, ஆமாணவர்களே, இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தின் தஸ்மேனியா தீவும் இலங்கையும் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஓரளவினதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக நியூசிலாந்து எனப்படும் ஒரு தீவு, இந்த நியூசிலாந்து தீவும்
ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. உலகின் மிக விசாலமான நிலப்பரப்புகளை நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இவை மிகவும் விசாலமான மிக பெரிய நிலப்பரப்புகளாக காணப்படுகின்றன. அவ்வாறு நிலப்பரப்புகள் 7 காணப்படுகின்றன. அவை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா என்ற ரீதியில் அந்த 7 கண்டங்களையும் நாங்கள் பெயர் குறிப்பிடுகிறோம். இதில் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் உரித்தான பல்வேறு தீவுகளும் காணப்படுகின்றன. தீவுகள் எனப்படும் போது இவை எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்புகளாக காணப்படுகின்றன. இதில் வட அமெரிக்கா கண்டத்துக்கு சொந்தமான உலகின் மிக பெரிய தீவாக அமைந்திருக்கக்கூடிய கிரீன்லாந்து தீவு காணப்படுகிறது. மேலும் வட அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கரிபியன் தீவுகளையும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக ஐரோப்பா கண்டத்துக்கு சொந்தமான பல்வேறு தீவுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக ஐஸ்லாந்து எனப்படும் ஒரு தீவு, பிரித்தானியா எனப்படும் ஒரு தீவு, அயர்லாந்து எனப்படும் இன்னும் ஒரு தீவு. இவை ஐரோப்பா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளாக முக்கியமான தீவுகளாக நாங்கள் குறிப்பிடுகிறோம். மேலும் ஆப்பிரிக்கா கண்டத்தினை பொறுத்தவரையில் ஆப்பிரிக்கா கண்டத்தின் மடகஸ்கார் தீவு, இது ஆப்பிரிக்கா கண்டத்துக்கே உரித்தான ஒரு மிக முக்கியமான தீவாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் வாழும் கண்டமான இந்த ஆசியா கண்டத்திற்கு சொந்தமான பல்வேறு தீவுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இலங்கை மற்றும் மாலைத்தீவுகள், கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஜப்பான் எனப்படும் ஒரு தீவு, அடுத்ததாக சுமாத்ரா மற்றும் ஜாவா மற்றும் போர்னியோ போன்ற முக்கியமான தீவுகள் காணப்படுகின்றன. கிழக்கு பகுதியில் தாய்வான் போன்ற முக்கியமான தீவுகளும் கூட ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக ஆஸ்திரேலியா கண்டத்தினை நாங்கள் பார்ப்போமானால் ஆஸ்திரேலியா கண்டமானது ஒரு கண்டமாகவும் ஒரு தனி நாடாகவும் திகழ்கிறது. இதில் ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகள் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது தஸ்மேனியா எனப்படும் ஒரு தீவு, இந்த தஸ்மேனியா தீவும் இலங்கையும் கிட்டத்தட்ட பரப்பளவில் ஓரளவினதாக காணப்படுகின்றன. மற்றும் நியூசிலாந்து எனப்படும் ஒரு தீவு, இது ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு கண்டங்களிலும் இவ்வாறான பல்வேறு பௌதிக அம்சங்களும் காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் எங்களது அவதானத்தினை செலுத்தலாம். ஆசியா கண்டம். ஆசியா கண்டமானது உலகின் மிகவும் பெரிய கண்டமாக காணப்படுகின்றது. 7 கண்டங்களில் மிகவும் பெரிய கண்டமாகவும் அதிகளவிலான பரப்பளவினை கொண்ட ஒரு பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. இந்த ஆசியா கண்டத்தில் தான் மாணவர்களே நாங்களும் வாழ்கிறோம். ஆசியா கண்டத்தின் தரை தோற்றத்தினை பொறுத்தவரையில் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பிரிக்கும் ஒரு மிக முக்கிய மலைத்தொடராக இந்த யூரல் மலைத்தொடர் காணப்படுகிறது. இந்த யூரல் மலைத்தொடரினால் பிரிக்கப்படும் ஆசியா கண்டமானது மிக பெரிய பிரதேசத்தினை உள்ளடக்கி காணப்படுகின்றது. வடக்கு பகுதியில் பனிக்கட்டி பிரதேசங்களை கூட உள்ளடக்கிய பகுதிகளாக காணப்படுகின்றது. இதில் மத்திய கோடு என்று நாங்கள் கடந்த பாடத்தில் கற்றிருந்த மிக முக்கியமான அகலக்கோட்டினை நாங்கள் பார்ப்போமானால் ஆசியாவின் மிக பெரிய பகுதி, மிக பெரும் பகுதி வட அரைக்கோளத்தில் அமைந்திருப்பது முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. இவ்வாறு வட அரைக்கோளத்தில் அதிகமான பிரதேசத்தினை உள்ளடக்கி காணப்படும் இந்த ஆசியா கண்டமானது பல்வேறு தீவுகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் சற்று முன் கதைத்திருந்தோம். அதில் குறிப்பாக இலங்கை, மாலைத்தீவு, சுமாத்ரா, ஜாவா, போர்னியோ மற்றும் ஜப்பான் போன்ற தீவுகளை தன்னகத்தை கொண்டு காணப்படுகின்றது. மேலும் ஆசியாவின் மத்திய பகுதியில் மிகப்பெரிய ஒரு சமவெளியும் காணப்படுகிறது. அதனை நாங்கள் சைபீரிய சமவெளி என்று நாங்கள் குறிப்பிடுவோம். மேலும் ஆசியாவில் பல்வேறு நாடுகள் காணப்படுகின்றன. மிக முக்கியமான பல்வேறு நாடுகள் காணப்படுகின்றன. ஒன்று இலங்கை, அடுத்ததாக இந்தியா, மேலும் பாகிஸ்தான் என்று பல்வேறு நாடுகள் காணப்படுகின்றன. உலகின் அதிக சனத்தொகையை கொண்ட ஒரு நாடாக காணப்படக்கூடிய சீனா ஆசியாவின் மிக முக்கிய ஒரு நாடாகவும் காணப்படுகின்றது. உலகின் சனத்தொகையில் 2வது இடத்தினை பெற்றுக்கொண்டுள்ள நாடான இந்தியாவும் கூட இந்த ஆசியா கண்டத்திலேயே அமைந்திருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆசியா கண்டத்தில்தான் உலகில் வாழும் சனத்தொகையில் அதிகமானோர் ஆசியா கண்டத்தில்தான் வாழ்கிறார்கள். பல்வேறு கலாச்சார அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டமாக, உலகின் மிக பெரிய கண்டமாக இந்த ஆசியா கண்டம் காணப்படுகின்றது. அதிலும் காலநிலை வளையங்களில் அதிகமான காலநிலை வளையங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேசமாகவும் ஆசியா கண்டம் காணப்படுகின்றது. அனைத்து வகையான காலநிலை அம்சங்களையும் இந்த ஆசியாவின் நாடுகளில் நாங்கள் அவதானிக்கலாம். மேலும் இந்தியாவின் வடக்கு பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு பிரதேசம், இந்த பிரதேசத்திலிருந்து எல்லா புறமும் பிரிந்து செல்கின்ற ஒரு மிக முக்கியமான மலைத்தொடர்கள் பமீர் பீடபூமி என்று நாங்கள் வெற்றினை குறிப்பிடுவோம். இந்த பீடபூமியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர்கள்
ஆசியா கண்டத்தின் மிக முக்கியமான காலநிலை வகையிலும் உள்ளடங்குகின்றன. உலகின் மிக பெரிய மலைச்சிகரமான எவரெஸ்ட் மலைச்சிகரம் கூட இந்த ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ளது. அதனை சூழ இமயமலை, அல்டாய் மலை, சுல்தான் மலை என்று பல மலைத்தொடர்களும் கூட இந்த ஆசியா கண்டத்தில் அமைந்திருக்கின்றன. இதில் பைக்கால் ஏரி என்ற ஒரு ஏரி கூட ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான ஒரு ஏரியாக காணப்படுகிறது. மேலும் ஏரல் கடல், இது ஒரு உள்நாட்டு கடலாக காணப்படுகிறது. இதுவும் ஆசியா கண்டத்திற்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய பகுதியாக காணப்படுகிறது. ஆசியா கண்டத்தின் அமைவிடத்தினை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது மாணவர்களே, வடக்கில் ஆர்க்டிக் சமுத்திரம் காணப்படுகிறது. தெற்கில் நாங்கள் இந்து சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். மேற்கில் நாங்கள் பசிபிக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். கிழக்கில் நாங்கள் பசிபிக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். மேற்கில் யூரல் மலைத்தொடர் மற்றும் மத்திய தரைக்கடல் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி என்று பல்வேறு பகுதிகளை மேற்கு பகுதியில் நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறு ஆசியா கண்டத்தின் சார்பு அமைவிடத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, வடக்கில் ஆர்க்டிக் சமுத்திரம், தெற்கில் இந்து சமுத்திரம், கிழக்கில் பசிபிக் சமுத்திரம், மேற்கில் யூரல் மலைத்தொடர் மற்றும் மத்திய தரைக்கடல் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி என்ற ரீதியில் ஆசியா கண்டத்தினை நாங்கள் அதன் சார்பு ரீதியில் நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறு உலகின் மிகப்பெரிய கண்டமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆசியா கண்டத்தின் சிறப்புகள், பல்வேறு சிறப்புகள் காணப்படுகின்றன. எதிர்வரும் தரங்களில் கூட நீங்கள் அவற்றினை கற்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அடுத்த கண்டத்திற்கு செல்லலாம். அடுத்ததாக ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம் என்னும் பொழுது ஆப்பிரிக்கா கண்டமானது இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கண்டமாக காணப்படுகின்றது. உலகின் மனித நாகரிகம் தோன்றி வளர்ச்சியடைந்த ஒரு கண்டமாக இந்த ஆப்பிரிக்கா கண்டம் தான் காணப்படுகின்றது. பல்வேறு நாடுகளும் இங்கே காணப்படுகின்றது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் அல்ஜீரியா இந்த பகுதியில், லிபியா போன்ற பல்வேறு நாடுகள், சூடான் போன்ற பல்வேறு நாடுகள் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் காணப்படுகின்றன. குறிப்பாக மடகஸ்கர் எனப்படும் ஒரு தீவானது ஆப்பிரிக்கா கண்டத்தின் மிக முக்கிய ஒரு தீவாக காணப்படும். அதே நேரம் ஆப்பிரிக்கா கண்டத்தின் அமைவிடத்தினை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் மாணவர்களே, ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதி, இந்த வடக்கு பகுதியில் ஒரு கடல் அமைந்திருக்கின்றது. அந்த கடல் தான் மத்திய தரைக்கடல். ஆப்பிரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அந்தார்க்டிக் சமுத்திரத்தினை நாங்கள் குறிப்பிடலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் இந்து சமுத்திரத்தினை நாங்கள் குறிப்பிடலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் நாங்கள் இந்து சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் நாங்கள் அத்திலாந்திக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். இவ்வாறு சார்பு ரீதியில் நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தினை பார்க்கும் பொழுது, ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதியில் ஐரோப்பா கண்டம் காணப்படுகின்றது. அதோடு ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதியில் மிக முக்கியமான ஒரு கடற்பரப்பு காணப்படுகின்றது, அதுதான் மத்திய தரைக்கடல். ஆப்பிரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அந்தார்க்டிக் சமுத்திரத்தினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதே போல் ஆப்பிரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் இந்து சமுத்திரம் காணப்படுகின்றது. ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் அத்திலாந்திக் சமுத்திரம் காணப்படுவதாகவும் நாங்கள் குறிப்பிடலாம். ஆப்பிரிக்கா கண்டம் எனப்படுவது உலகின் இருண்ட கண்டம் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகின்றது. பல்வேறு நாடுகளும் இங்கே காணப்படுகின்றன. அல்ஜீரியா, லிபியா, சூடான் மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளையும் நாங்கள் குறிப்பிடலாம். தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா நாட்டினையும் நாங்கள் குறிப்பிடலாம். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிக முக்கியமான ஒரு காடு காணப்படுகின்றது, அதுதான் கொங்கோ காடுகள். இந்த கொங்கோ காடுகள் ஆப்பிரிக்காவின் மத்திய பகுதியில் காணப்படுகின்றன. கொங்கோ காடுகள், பல்வேறு ஏரிகளும் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தங்கனிக்கா எனப்படும் ஏரி இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் காணப்படுகிறது. இவ்வாறு ஆப்பிரிக்கா கண்டத்தின் இந்த பகுதியில் நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், அட்லஸ் எனப்படும் ஒரு மலைத்தொடரும் காணப்படுகிறது. அட்லஸ் மலைத்தொடர் ஆப்பிரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் ட்ரகன்ஸ்பர்க் எனப்படும் ஒரு மலைத்தொடரும் கூட காணப்படுகிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தின் சிறப்புகள் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் கொங்கோ காடுகள் காணப்படுகின்றன. பல்வேறு நாடுகள் இங்கே அமைந்திருக்கின்றன. சார்பு ரீதியில் வடக்கில் மத்திய தரைக்கடலும், ஆப்பிரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அந்தார்க்டிக் சமுத்திரமும், கிழக்கு பகுதியில் இந்து சமுத்திரமும், மேற்கு பகுதியில் அத்திலாந்திக் சமுத்திரமும் காணப்படுகின்றது. பல்வேறு நாடுகள் இங்கே காணப்படுகின்றன. மலைத்தொடர்கள் என்ற ரீதியில் அட்லஸ் மலைத்தொடர் மற்றும்
ட்ரகன்ஸ்பர்க் மலைத்துறல் போன்ற மலைத்துறைகளும் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் காணப்படுகின்றன. இதுவும் உலகின் விசாலமான நிலப்பரப்புகளில் ஒன்று. அடுத்ததாக இன்னும் ஒரு கண்டத்தினை பற்றி பார்க்கலாம். இது வட அமெரிக்கா கண்டம். வட அமெரிக்கா கண்டம் எனும்பொழுது வட அமெரிக்கா கண்டத்தில் மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் உலகின் மிகப்பெரிய தீவாக இருக்கக்கூடிய கிரீன்லாந்து தீவு இந்த வட அமெரிக்காவுக்கு சொந்தமாக காணப்படுகிறது. மேலும் வட அமெரிக்காவில் மிக முக்கியமாக நான்கு நாடுகள் காணப்படுகின்றன. ஒன்று அலஸ்கா, அடுத்ததாக கனடா, இதனை கனடா என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். அடுத்ததாக ஐக்கிய அமெரிக்கா, அடுத்ததாக மெக்சிகோ. அலஸ்கா, கனடா, ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற மிக முக்கியமான நாடுகள் இங்கே காணப்படுகின்றன. உலக பொருளாதாரத்தின் மிக முக்கியமான விடயங்கள் நிகழ்கின்ற இந்த ஐம்பெரும் ஏரிகள், ஐம்பெரும் ஏரிகள் என்ற ஒரு பிரதேசம் வட அமெரிக்காவுக்கு சொந்தமாக காணப்படுகின்றது. இதிலும் பல்வேறு வளைகுடாக்களும் இங்கே காணப்படுகின்றன. கரிபியன் தீவுகள் இங்கே காணப்படுகின்றது. மாணவர்கள், இதில் வட அமெரிக்கா கண்டத்தினையும் தென் அமெரிக்கா கண்டத்தினையும் பிரிப்பது எதுவென்று சொன்னால், இந்த இடத்தில் காணப்படும், அதாவது வட அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் காணப்படும் ஒரு கால்வாய், அந்த கால்வாய் தான் பனாமா கால்வாய். இந்த பனாமா கால்வாய் தான் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கின்ற ஒரு எல்லையாக காணப்படுகிறது. வட அமெரிக்காவினை தொடர்ந்து இவ்வாறு வட அமெரிக்காவின் பல்வேறு சிறப்பான அம்சங்கள் காணப்படுகின்றன. வட அமெரிக்காவிலும் பல்வேறு மலைத்தொடர்கள், குறிப்பாக ரொக்கி எனப்படும் ஒரு மலைத்தொடர் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இவ்வாறு வட அமெரிக்காவும் பௌதீக அம்சங்கள் பல நிறைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டமாக காணப்படுகிறது. அடுத்ததாக தென் அமெரிக்கா கண்டம். தென் அமெரிக்கா கண்டம் எனப்படும் போது தென் அமெரிக்கா கண்டமானது வட அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் காணப்படும் ஒரு கண்டமாகும். இதனுடைய சார்பு ரீதியிலான எல்லைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தென் அமெரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதியில் கரிபியன் கடல் உட்பட்ட அத்லாந்திக் சமுத்திரம், கரிபியன் கடல் உட்பட்ட அத்லாந்திக் சமுத்திரத்தினை நாங்கள் குறிப்பிடலாம். அதேபோல் தென் அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் நாங்கள் அந்தார்டிக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். தென் அமெரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியிலும் நாங்கள் அத்லாந்திக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். தென் அமெரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் நாங்கள் அத்லாந்திக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். தென் அமெரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் நாங்கள் பசிபிக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். சார்பு ரீதியிலான தென் அமெரிக்கா கண்டத்தின் அமைவிடத்தினை நாங்கள் பார்க்கும் பொழுது, தென் அமெரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதியில் அத்லாந்திக் சமுத்திரமும், தென் அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அந்தார்டிக் சமுத்திரமும், தென் அமெரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் அத்லாந்திக் சமுத்திரம் மற்றும் மேற்கு பகுதியில் பசிபிக் சமுத்திரத்தினை நாங்கள் குறிப்பிடலாம். உலகின் மிக நீளமான நதியான அமேசான் நதி இங்கேதான் அமைந்திருக்கின்றது. உலகின் மிக முக்கிய நதிகளில் ஒன்றான அமேசான் நதி இங்கேதான் அமைந்திருக்கின்றது. மற்றும் பிரேசில் எனப்படும் ஒரு மிக முக்கியமான நாடு இங்கே அமைந்திருக்கின்றது. மற்றும் அர்ஜென்டினா எனப்படும் ஒரு நாடு இங்கே அமைந்திருக்கின்றது. உலகின் கால்பந்தாட்டத்தில் புகழ்பெற்ற நாடுகளாக இவை காணப்படுகின்றன. மற்றும் தென் அமெரிக்கா கண்டத்தில் காணப்படும் ஒரு மலைத்தொடர் என்ற ரீதியில் நாங்கள் அந்தீஸ் மலைத்தொடர் என நாங்கள் குறிப்பிடலாம். இந்த அந்தீஸ் மலைத்தொடர் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்புகளாக காணப்படக்கூடிய கண்டங்களில் தென் அமெரிக்கா கண்டத்தின் மிக முக்கியமான அம்சங்களை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதன் சார்பு ரீதியிலான அமைவிடத்தினை பார்க்கும் பொழுது, வடக்கில் அத்லாந்திக், தெற்கில் அந்தார்டிக் சமுத்திரம், கிழக்கில் அத்லாந்திக் சமுத்திரம், அதே நேரம் மேற்கில் பசிபிக் சமுத்திரம் உள்ளடங்கி இந்த பிரதேசமாக காணப்படுகின்றது. இதில் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கும் ஒரு கால்வாயாக நாங்கள் பனாமா கால்வாயினை குறிப்பிடுகின்றோம். தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் ஒரு மிக முக்கியமான நீரிணையும் காணப்படுகின்றது. அது நாங்கள் மகளன் நீரிணை என்று குறிப்பிடுகின்றோம். ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தில் நாடுகாண் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்ட போது மகளனின் பயணப்பாதையில் இந்த மகளன் நீரிணை எனப்பட்டது அறியப்பட்டது இந்த பிரதேசத்தில் தான். இதில் தென் அமெரிக்கா கண்டத்தில் பிரேசில் எனப்பட்ட ஒரு நாடு மற்றும் அர்ஜென்டினா எனப்பட்ட ஒரு நாடு, இவை கால்பந்தாட்டத்தில் மிக முக்கியமான நாடுகளாக காணப்படும். அதே நேரம் தென் அமெரிக்கா கண்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மலைத்தொடரும் காணப்படுகின்றது. அதனை நாங்கள் அந்தீஸ் மலைத்தொடர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக அந்தார்டிகா கண்டம். அந்தார்டிகா கண்டம் எனப்படுவது உலகின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கண்டமாக காணப்படுகிறது. இந்த அந்தார்டிகா கண்டம் எனப்படும் போது தெற்கு பகுதியானது தென் முனைவு பகுதியாகவும் காணப்படுகின்றது. புவியில்
வடமுனைவிலும் தென்முனைவிலும் அதிகமாக சூரிய ஒளி படாத காரணத்தினால் அந்த பகுதிகள் பனிக்கட்டியினால் நிரம்பப்பெற்ற பகுதிகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் தெற்கு பகுதியில் காணப்படக்கூடிய இந்த அந்தார்டிகா கண்டமானது பனிப்பாறைகள் நிறைந்த, அதிகமாக பனிப்பாறைகள் நிறைந்த பிரதேசமாக காணப்படுகிறது. அந்தார்டிகா கண்டத்தினை தொடர்ந்து ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டம் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது உலகின் அதிகமான விடயங்கள் உதயமாகிய ஒரு மிக முக்கிய ஒரு கண்டமாக இந்த ஐரோப்பா கண்டம் காணப்படுகின்றது. பல்வேறு சமயங்கள் இங்கே உதயமாகியிருக்கின்றன. உலகின் வர்த்தக ரீதியிலான நாடுகாண் பயணங்கள் என்று வரலாற்றில் நாங்கள் கற்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் இந்த மேலத்தேயம் என்று நாங்கள் குறிப்பிடப்படும் இந்த ஐரோப்பிய நாடுகளை சார்ந்ததாக காணப்படுகின்றது. இதில் இந்த ஐரோப்பா கண்டத்தினையும் ஆசியா கண்டத்தினையும் பிரிக்கும் ஒரு மலைத்தொடர்படி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதுதான் யூரல் மலைத்தொடர். இந்த யூரல் மலைத்தொடருக்கு உட்பட்ட இந்த பிரதேசத்தினை நாங்கள் ஐரோப்பா கண்டம் என்று குறிப்பிடுகின்றோம். ஐரோப்பா கண்டத்தினை சூழ பல கண்டங்கள் காணப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு கண்டங்களையும் பிரித்து ஐரோப்பாவினை தனித்து காட்டுவது பல்வேறு பிரதேசங்களாக காணப்படுகின்றன. குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தினை ஆசியா கண்டத்திலிருந்து பிரிப்பது யூரல் மலைத்தொடராக காணப்படுகின்றது. அதேபோல் ஐரோப்பா கண்டத்தின் தெற்கு பகுதியில் இந்த மத்திய தரைக்கடல் காணப்படுகிறது. மத்திய தரைக்கடல் காணப்படும் அதேவேளை மத்திய தரைக்கடலுக்கு வடக்கு பகுதியாக நாங்கள் அவதானிக்கும் போது பல்வேறு உள்நாட்டு கடல்களும் கூட இங்கே காணப்படுகின்றன. அதில் குறிப்பாக இந்த கருங்கடல் எனப்படும் கடலானது ஐரோப்பா கண்டத்துக்கு சொந்தமான ஒரு கடலாக காணப்படுகின்றது. மேலும் ஐரோப்பா கண்டத்தின் மேற்கு பகுதியில் அத்லாந்திக் சமுத்திரம் காணப்படுகின்றது. வடக்கு பகுதியில் ஆர்க்டிக் சமுத்திரம் காணப்படுகிறது. ஐரோப்பாவின் தெற்கு பகுதியில் மத்திய தரைக்கடல் காணப்படும் அதே வேளை ஐரோப்பா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் ஆசியா கண்டம் காணப்படுகிறது. இவ்வாறு ஐரோப்பா கண்டத்தின் முக்கியமான தீவுகளில் இந்த ஐஸ்லாந்து தீவு மற்றும் அயர்லாந்து மற்றும் பிரித்தானியா போன்ற தீவுகளை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இதிலும் ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமாக கடற்பயணங்களை ஆரம்பித்த நாடுகளில் மிக முக்கியமாக காணப்படக்கூடிய போர்த்துக்கல் எனப்படும் நாடு இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. இது போர்த்துக்கல். போர்த்துக்கலினை தொடர்ந்து ஸ்பானியா எனப்படும் ஒரு நாடு இங்கே அமைந்திருக்கிறது. ஸ்பானியாவினை தொடர்ந்து பிரான்ஸ் இங்கே அமைந்திருக்கின்றது. இவ்வாறு போர்த்துக்கல், ஸ்பானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற மிக முக்கியமான நாடுகள் ஐரோப்பிய நாடுகளாக காணப்படும். அதேவேளை பிரித்தானியாவும் ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடாக காணப்படுகின்றது. மேலும் நோர்வே இந்த பகுதியில் காணப்படுகிறது. நோர்வே, ஸ்வீடன், நெதர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளும் இந்த ஐரோப்பா கண்டத்திற்கு சொந்தமான நாடுகளாக காணப்படுகின்றது. மாணவர்களுக்கு இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தினை நான் ஞாபகப்படுத்த நினைக்கின்றேன். இந்த இடத்தில் ஐரோப்பா கண்டம் வடக்கில் காணப்படுகிறது. தெற்கே காணப்படும் இந்த ஆப்பிரிக்கா கண்டமானது ஆசியா கண்டத்திலிருந்து பிரிக்கப்படும் ஒரு எல்லையாக இந்த இடத்தில் காணப்படுகிறது. ஆசியா கண்டத்தினை ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பிரிப்பது இந்த இடத்தில் காணப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு கால்வாய். அந்த கால்வாய் தான் சுயஸ் கால்வாய். இந்த சுயஸ் கால்வாயானது ஆப்பிரிக்கா கண்டத்தினை மற்றும் ஆசியா கண்டத்தினை பிரிக்கும். அதே நேரம் மத்திய தரைக்கடலையும் இங்கே காணப்படும் செங்கடலையும் இணைக்கும் ஒரு புள்ளியாகவும் காணப்படுகிறது. இவ்வாறு ஐரோப்பா கண்டத்தோடு இணைந்த பல்வேறு விடயங்களை இப்பொழுது நாங்கள் கதைத்திருந்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு கண்டத்திற்கு செல்லலாம். அதுதான் ஆஸ்திரேலியா கண்டம். ஆஸ்திரேலியா கண்டம் எனப்படுவது ஒரு தனி கண்டமாக காணப்படும். அதே நேரம் இது ஒரு தனி நாடாகவும் காணப்படுகிறது. இவ்வாறு தனி நாடாகவும் தனியான ஒரு கண்டமாகவும் காணும் அப்படியா சார்? ஓகே சார். இங்கே ஆஸ்திரேலியா கண்டம் காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா கண்டத்தில் பல்வேறு சிறப்பியல்புகள் காணப்படும். அதே நேரம் அதன் சார்பு ரீதியான அமைவிடத்தினை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா கண்டத்தின் வடக்கு பகுதியில் பசிபிக் சமுத்திரம் காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா கண்டத்தின் தெற்கு பகுதியில் நாங்கள் அந்தார்டிக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். மற்றும் ஆஸ்திரேலியா கண்டத்தின் மேற்கு பகுதியில் நாங்கள் இந்து சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். மற்றும் ஆஸ்திரேலியா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் நாங்கள் பசிபிக் சமுத்திரத்தினை குறிப்பிடலாம். இவ்வாறு ஆஸ்திரேலியா கண்டமானது வடக்கில் பசிபிக், தெற்கில் அந்தார்டிக் சமுத்திரம், கிழக்கில் பசிபிக் சமுத்திரம் மற்றும் மேற்கில் இந்து சமுத்திரத்தினை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய
ஒரு கண்டமாக காணப்படுகிறது. கண்டங்களில் மிகச்சிறிய கண்டமாக இந்த ஆஸ்திரேலியா கண்டம் தான் காணப்படுகின்றது. நியூசிலாந்து மற்றும் தஸ்மேனியா போன்ற தீவுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு தீவாகவும் ஆஸ்திரேலியா கண்டம் காணப்படுகிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியா கண்டத்தில் பெரிய பிரிப்பு மலைத்தொடர் எனப்படும் ஒரு மலைத்தொடர் காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா கண்டத்தில் பெரிய பிரிப்பு மலைத்தொடர் என்று ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல் ஆஸ்திரேலியா கண்டத்தின் மத்திய பகுதியில் பல்வேறு பாலைவனங்கள் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியா கண்டத்தின் மத்திய பகுதியில் பல்வேறு பாலைவனங்கள் அமைந்திருக்கின்றன. அதேபோல் மரே டார்லிங் எனப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு நதியும் கூட இங்கே ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிறது. இவ்வாறு ஆஸ்திரேலியா கண்டமானது பரப்பளவில் மிக சிறிய ஒரு கண்டமாக காணப்படுகின்றது. உலகின் 7 கண்டங்கள் பற்றி இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் மற்றும் அந்தார்டிக் கண்டம். ஒவ்வொரு கண்டங்களிலும் காணப்பட்ட சிறப்பியல்புகள் தொடர்பாக நாங்கள் கதைத்திருக்கிறோம். அன்பார்ந்த மாணவர்களே, உலகின் மிக விசாலமான, மிகவும் பெரிய, எல்லா பகுதிகளிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்புகள் தொடர்பான விடயத்தினை இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம், கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு உலகின் மிக விசாலமான நிலப்பரப்புகளை நாங்கள் கண்டங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இவ்வாறான கண்டங்கள் 7 வகையில் காணப்படுகின்றன. ஒன்று வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் மற்றும் அந்தார்டிகா கண்டம் போன்றவை. இதில் ஒவ்வொரு கண்டங்களிலும் பல்வேறு சிறப்பியல்புகள், பௌதிக அம்சங்கள் தொடர்பான எமது அவதானத்தினையும் நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். குறிப்பாக வட அமெரிக்கா கண்டம் எனும் பொழுது வட அமெரிக்கா கண்டத்தில் 4 பிரதானமான நாடுகள் காணப்படுகின்றன. அலேஸ்கா, கனடா, ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள். வட அமெரிக்காவினை பொறுத்தவரையில் அங்கே கனடா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற நாடுகள் காணப்படும். அதேவேளை உலகின் மிகப்பெரிய தீவாக இருக்கக்கூடிய கிரீன்லாந்து தீவும் ஐக்கிய அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு தீவாக காணப்படுகிறது. தீவுகள் எனப்படும் போது இவை எல்லா பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்புகளாக காணப்படுகின்றன. வட அமெரிக்காவுக்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவு மற்றும் வட அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் காணப்படக்கூடிய கரிபியன் தீவுகள் கூட வட அமெரிக்காவுக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. தென் அமெரிக்கா கண்டத்தினை நாங்கள் பொறுத்தவரையில் தென் அமெரிக்கா கண்டத்தில் அமேசன் காடுகள் காணப்படுகின்றன. அதே நேரம் பிரேசில், அர்ஜென்டினா போன்ற மிக முக்கியமான நாடுகள் காணப்படும். அதேவேளை அந்தீஸ் எனப்படும் மலைத்தொடரும் காணப்படுகின்றது. இதில் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவினையும் பிரிப்பது பனாமா எனப்படும் ஒரு கால்வாயாக காணப்படுகின்றது. வட அமெரிக்காவில் 50 ஏரிகள் எனப்படும் மிக முக்கியமான ஏரிகள் காணப்படும். அதே நேரம் ராக்கி எனப்படும் ஒரு மலைத்தொடரும் கூட காணப்படுகிறது. மிசூரி, மிசிசிப்பி எனப்படும் ஒரு மிக முக்கியமான நதியும் கூட இந்த வட அமெரிக்கா கண்டத்தில் காணப்படுகின்றது. தென் அமெரிக்கா கண்டத்திலும் கூட அமேசன் நதியும் காணப்படுகின்றது. இங்கே அமேசன் காடுகளும் காணப்படுகின்றன. தென் அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் நாங்கள் மகள நீரிணை தொடர்பாகவும் நாங்கள் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் அவதானத்தினை செலுத்தியிருக்கின்றோம். அடுத்ததாக ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டத்தினை பொறுத்தவரையில் ஐரோப்பா கண்டமானது ஆசியாவோடு இணைந்த நிலத்தினிவில் அமைந்திருக்கின்றது. இதில் ஐரோப்பா கண்டத்தினையும் ஆசியா கண்டத்தினையும் பிரிப்பதாக இந்த யூரல் எனப்படும் மலைத்தொடர் காணப்படுகிறது. ஐரோப்பாவிலும் பல்வேறு முக்கிய நாடுகள் காணப்படுகின்றன. போர்த்துக்கல், ஸ்பானியா மற்றும் பிரான்ஸ், சுவீடன், நெதர்லாந்து மற்றும் நோர்வே போன்ற பல்வேறு நாடுகள் இங்கே காணப்படுகின்றன. ஐரோப்பா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளும் கூட நாங்கள் இந்த பாடப்பரப்பில் கற்றிருக்கிறோம். குறிப்பாக ஐஸ்லாந்து எனப்படும் ஒரு தீவு, அயர்லாந்து எனப்படும் ஒரு தீவு மற்றும் பிரித்தானியா எனப்படும் தீவு. இந்த தீவுகள் அனைத்தும் ஐரோப்பா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. இதில் ஐரோப்பா கண்டத்தின் அமைவிடத்தினை சார்பு ரீதியில் நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், ஐரோப்பா கண்டத்தின் வடக்கு பகுதியில் ஆர்டிக் சமுத்திரம், அதன் கிழக்கு பகுதியில் ஆசியா கண்டம், தெற்கு பகுதியில் மத்திய தரைக்கடல் அமைந்திருக்கும். அதே நேரம் மேற்கு பகுதியில் அத்திலாந்திக் சமுத்திரம் அமைந்திருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டம் தொடர்பாக எமது அவதானத்தில் நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தின் அமைவிடம் ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது வடக்கில் மத்திய தரைக்கடலும், தெற்கில் அந்தார்டிகா சமுத்திரமும், கிழக்கில் இந்து சமுத்திரம் மற்றும் மேற்கில் அத்திலாந்திக் சமுத்திரத்தினை உள்ளடக்கிய அந்த பகுதியாக ஆப்பிரிக்கா கண்டம் காணப்படுகிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் பல்வேறு முக்கியமான நாடுகள் அல்ஜீரியா, லிபியா, சூடான், எத்தியோப்பியா, கென்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகள் இங்கே காணப்படுகின்றன. மடகஸ்கார் எனப்படும் ஒரு தீவு கூட ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சொந்தமான ஒரு தீவாக காணப்படுகின்றது. மேலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் கொங்கோ காடுகளும் பல்வேறு ஏரிகளும் உள்ளடங்கி இருப்பதாகவும் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். அடுத்ததாக ஆசியா கண்டம். ஆசியா கண்டமானது நாங்கள் வாழும் கண்டமாக காணப்படுகின்றது. நமது இலங்கை இந்த ஆசியா கண்டத்தில் தான் அமைந்திருக்கின்றது. உலகின் அனைத்து காலநிலை வளையங்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்டமாக இந்த ஆசியா கண்டம் காணப்படுகின்றது.
மேலும் ஆசியா கண்டத்தின் பல் கலாச்சார சமூகம் வாழும் ஒரு கண்டமாகவும் நாங்கள் குறிப்பிடலாம். ஆசியா கண்டத்தின் சார்பு ரீதியிலான அமைவிடத்தினை நாங்கள் குறிப்பிடும்போது அதன் வடக்கு பகுதியில் ஆர்டிக் சமுத்திரம், தெற்கில் இந்து சமுத்திரம், கிழக்கில் பசிபிக் சமுத்திரம், மேற்கில் ஐரோப்பா கண்டம் மற்றும் மத்திய தரைக்கடல், ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதி போன்ற பல்வேறு பிரதேசங்கள் மேற்கு பகுதியில் நாங்கள் சார்பு ரீதியில் அவதானிக்கிறோம். மிக முக்கியமான நாடுகளாக ஆசியா கண்டத்தில் இலங்கை மற்றும் இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான் மற்றும் உலகின் சனத்தொகையில் அதிகம் நிரம்பியிருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகள் ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான நாடுகளாக இருக்கின்றன. பொருளாதாரத்தில் மிக முக்கியமான நாடாக திகழக்கூடிய ஐக்கிய அமெரிக்காவுக்கு நேரடியாக போட்டியிடக்கூடிய ஒரு நாடாக அமைந்திருக்கக்கூடிய ஜப்பான் எனப்படும் நாடு கூட கிழக்கிலே ஆசியா கண்டத்தில் அமைந்திருக்கின்றது. ஆசியா கண்டத்திற்கு சொந்தமான தீவுகளில் கூட இந்த ஜப்பானின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஆசியா கண்டத்திற்கு சொந்தமான தீவுகளின் ஏனைய தீவுகளாக இலங்கை மற்றும் மாலைத்தீவு, அந்தமான், நிக்கோபார் மற்றும் தாய்வான், ஜாவா, சுமாத்ரா மற்றும் போர்னியோ போன்ற பல தீவுகளை குறிப்பிடலாம். ஆஸ்திரேலியா கண்டத்தினை பற்றி நாங்கள் பேசும் பொழுது ஆஸ்திரேலியா கண்டத்தின் வடக்கு பகுதியில் பசிபிக் சமுத்திரம், தெற்கில் அந்தார்டிகா சமுத்திரம், கிழக்கில் பசிபிக் சமுத்திரம் மற்றும் மேற்கில் இந்து சமுத்திரம் காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா கண்டம் பரப்பளவில் மிக சிறிய கண்டமாகவும் காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியா கண்டத்திற்கு சொந்தமான தீவுகளில் நாங்கள் தஸ்மேனியா மற்றும் நியூசிலாந்து போன்ற தீவுகளையும் குறிப்பிட்டிருந்தோம். ஆஸ்திரேலியா கண்டத்தில் பெரிய பிரிப்பு எனப்படும் ஒரு மலைத்தொடர் காணப்படும். அதே நேரம் மரே டார்லிங் எனப்படும் ஒரு மிக முக்கியமான நதியும் கூட இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தில் காணப்படுகின்றது. அந்தார்டிகா கண்டம் எனப்படும் போது தெற்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கண்டம். அதிகமாக பனிப்பாறைகள் நிறைந்த பிரதேசமாக இந்த அந்தார்டிகா கண்டம் காணப்படுகின்றது. இவ்வாறு உலகின் பல்வேறு கண்டங்கள் என்ற ரீதியில் ஏழு வகையான கண்டங்களையும் அதன் சார்ந்த விடயங்களையும் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த பாடம் தொடர்பான தெளிவான விளக்கங்களை நீங்கள் உங்கள் பாட ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் எமது தேசிய கல்வி நிறுவகத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளமான சேனல் என்ஐக்கு நீங்கள் பிரவேசிப்பீர்களாக இருந்தால் அங்கே இந்த பாடம் தொடர்பான தெளிவான காணொளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றையும் கூட நீங்கள் பார்வையிடலாம். மீண்டும் ஒரு குறுகலம் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம். அதுவரை நல்ல விடயங்களை சிந்திப்போம். விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.